ஹலோ, இப்போ நம்ம பீன்ஸ் கேரட் கூட்டு பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். 100 கிராம்ஸ் பீன்ஸ், அது சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கேரட், அதுவும் நறுக்கி வச்சுருக்கேன். 4 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு, இதுவும் வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸ் தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், உப்பு, எண்ணெய். இப்போ முதல்ல தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம் வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ காய் தாளித்து விட்டுடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காயட்டும். அரை ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு 1 கால் ஸ்பூன் மிளகு, மணல் குறைச்சிக்கோங்க. இப்போ பீன்ஸு, கேரட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். ஒரு கப் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இது வேகட்டும். இப்போ தேங்காய், பச்சை மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் சீரகம், இதை வந்து கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கலாம். காய் அப்பப்போ கலக்கி விடுங்க, இல்லை நாட்டி பிடிச்சிரும். இப்போ வெந்துடுச்சு. இப்போ வந்து பாசிப்பருப்பு வேக வச்சதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அரைச்சி வச்சு தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். டூ மினிட்ஸ் இருக்கட்டும். பீன்ஸ் கேரட் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ரொம்ப என்ன டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிள் டிஷ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.